எல்லாருக்கும் வணக்கம். சந்தன மரம் வளர்ப்பது இவ்வளவு ஈஸியா அப்படின்னு பார்ட் 1 பார்ட் 2 அப்படின்னு ரெண்டு வீடியோ நான் போட்டிருந்தேன். அந்த வீடியோக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அடுத்த கட்டமாக இன்றைக்கி நான் இந்த வீடியோ போடுறேன். இதுக்கு முன்னாடி போட்டிருந்த ரெண்டு வீடியோலையுமே சந்தன மரத்தை வரப்போகிறங்களில் வைக்கிறத பற்றி தான் முக்கியமாக பேசியிருந்தேன். இப்போ பேச போகிற இந்த வீடியோவில் சந்தன மரத்தை தோப்பாக வைக்கிறத பற்றி பார்க்க போகிறோம். எந்த மரமாக இருந்தாலுமே தோப்பாக வைக்கிறோன்ற முடிவாயிருச்சுன்னா மரத்துக்கு இடைவெளி எவ்வளோங்கிறது ஒரு முக்கியமான கணக்கீடு. என்னோட சுற்றுவட்டார பகுதியில் யாரும் சந்தன மரத்தை தோப்பாக வைக்கவே இல்லை. அதனால் எனக்கு வழிகாட்டுதல் சொல்கிறதுக்கு இன்டர்நெட்டு, நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு, இந்த மாதிரி அவுட்டர் சோர்ஸ் தான். தோப்பாக இதை உருவாக்குறதுக்கு அரை ஏக்கருக்கும் அதிகமான நிலத்தை தேர்ந்தெடுத்துக்கிட்டேன். மழைக்காலத்தில் இந்த இடத்துல 9 to 10 அடி இடைவெளியில் சந்தன மரம் நடணும்னு முடிவு பண்ணியாச்சு. அந்த சந்தன செடிகள் 200+ வருது. அவ்வளோ செடிகளை எங்கே வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி தேர்ந்ததில் ஈஷா நர்சரி தான் கை கொடுத்துச்சு. அவங்க டிம்பர் வகையில் இருக்கக்கூடிய அவங்க கிட்ட இருக்கிற எல்லா செடிகளையுமே 3 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. செடி வீட்டுக்கு வந்துருச்சு. இப்போ அளவு போட்டு குழி எடுத்து அதை நடணும். அளவு போடுறதுக்கு அளவு கயிறு முத நாளே போயிட்டு 150 அடிக்கு வாங்கிட்டேன். 10 அடிக்கு 10 அடி அந்த கயிறுல நடுவில் சின்னதா ஒரு துணியை திணிச்சு அதை அடையாளம் போட்டுக்கிட்டேன். வயல கொண்டு போய் ரெண்டு பக்கமும் கயிறை இழுத்து நல்லா டைட்டா நடும் போது இழுத்துக்கிட்டு நீண்டு வந்துருச்சு. சராசரியா எனக்கு ஒரு வரிசைக்கு 14 to 17 வரைக்கும் அப்படிங்கிற கணக்குல அமைஞ்சது. கயிறையும் அந்த அடையாளத்தையும் அப்படியே காட்டில் கட்டி வச்சுக்கிட்டே குழி எடுக்க முடியாது இல்லையா. அதனால் கயிற்றுல அந்த துணி இருக்கிற இடத்துக்கெல்லாம் அடையாளம் போடணும்னு முடிவாச்சு. அடையாளம் போடணும்னா எப்படி அடையாளம் போடலாம் அப்படின்னா, கோலமாவை வாங்கி எம்சானில் கலந்து கொஞ்சம் பிரைட்டாக தெரிகிற மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன். இந்த கயிற்றை சுற்றி துணி இருக்கிற இடத்துல மட்டும் ஒரு ஒரு அடையாளத்துக்கும் கோலமாவை தூவி தூவி ரவுண்டு போட்டு மார்க் போட்டுக்கிட்டோம். இப்போ இந்த கிளிப்பில் பார்த்தீங்கன்னா தோட்டத்தில் மார்க் போட்டிருக்கிறது, அந்த மார்க்கை பார்த்து கரெக்டாக ஜேசிபி வச்சு குழி எடுக்கப்படுறத நீங்கள் தெளிவாக பார்க்கலாம். ஜேசிபி வச்சு குழி எடுக்கிறதுக்கு எங்கள் அண்ணன் பிரேமன் ஒருத்தரை கூப்பிட்டுருந்தோம். அவர் அருமையாக அப்படியே வீடியோ கேம் விளையாடுற மாதிரி எடுத்து கொடுத்தாரு. என்னென்னா, நாங்கள் மொத குழி எடுக்கிற இடத்துல இருக்கிற மேல் மண்ணை அடுத்த குழியில் போடணும். குழிக்கு பக்கத்தில் இருக்கிற மேல் மண்ணையும் குழிக்குள்ளேயே தள்ளிவிடணும். 2.5 அடிக்கு குழி எடுத்து ஒரு 1.5 அடிக்கு ஆள் இருக்கிற மாதிரி திரும்ப மண்ணை போட்டு மூடி விடணும். இந்த மாதிரி பண்ணியிருந்தோம். ஸோ எதுக்காகனா, குழி கொஞ்சம் ஆழமாக எடுக்கிறும்போது லூஸ் மண்ணு நிறையா கிடைக்கும், வேறு வசதியாக போகிறதுக்கும், மழை பெஞ்சுதுன்னா மழை தண்ணி நல்லா உறிஞ்சு ஈரத்தை இறுக்கி பிடிக்கிறதுக்கும் வசதியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அது உள்ளே கொஞ்சம் மேல் மண்ணும் இருந்துச்சுன்னா சத்தான மண் செடி வளர்கிறதுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த மாதிரி பண்ணணும். கரெக்டாக பண்ணி கொடுத்தாரு. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம். ஒரு குழி எடுக்கிறாரு அப்படின்னா அதனோட மேல் மண்ணை இன்னொரு குழியில் தள்ளிட்டுறாரு. அதுக்கப்புறம் தான் குழி எடுக்கிறாரு. மறுபடியும் அந்த குழியை சுற்றி இருக்கிற மேல் மண்ணை குழிக்குள்ளேயே தள்ளி விட்டுறாரு. இந்த மாதிரி தான் எல்லா குழியும் எடுத்துருக்குறோம். எங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, குழி எடுத்த அன்னைக்கு நைட்டே நல்ல மழை, அதனால் அடுத்த நாள் காலையிலேயே செடியை நடலாம் அப்படிங்கிற சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. இதுக்கு பெருசாக சப்போர்ட்லாம் யாரும் கிடையாது. திரும்ப அந்த கயிறையே, அடையாளம் போட்ட கயிறையே குழிக்கு மேலே கட்டி, ஏன்னா ஜேசிபி வச்சு குழி எடுக்கிறப்ப குழி எல்லாம் ரொம்ப அகலமாக இருந்துச்சு. அந்த வரிசையில் 2 அடி அகலத்துக்கு எந்த இடத்துல செடி வைக்கிறது அப்படிங்கிற விஷயம் எங்களுக்கு கொஞ்சம் யோசிச்சு வைக்கும்போது வரிசை மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்கிறனால திரும்ப அந்த கயிறை அடையாளத்துக்கு கட்டிட்டு அதில் துணி எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துலயே அப்படியே வரிசையாக செடி வச்சுக்கிட்டே வந்துட்டோம். இது நான், அப்பா, அம்மா, பக்கத்து வீட்டில் ஒரு அம்மா, இதுதான் அந்த பக்கத்து வீட்டு அம்மா சரஸ்வதி அம்மா, அப்புறம் அந்த அம்மாவோட பேரன், இவங்க 4 பேர் மட்டும்தான் பண்ணோம். பேரன் வந்து வீடியோ எடுத்து எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு. ஸோ இந்த 1.5 ஏக்கருக்கு குழி எடுக்கிறதுக்கு ஜேசிபிக்கு ஒரு 4000+ ஆச்சு. நாங்கள் ஆட்கூலின்றது எதுவுமே கிடையாது. செடி எடுத்துட்டு வர்றதுக்கு ஒரு 1800 ரூபாய் அந்த மாதிரி ஆச்சு. இவ்வளோதான் எங்களோட மொத்த செலவு இந்த இடத்த தோப்பை மாற்றுறதுக்கு. அவங்க கொடுக்கும்போதே துணை செடியாக பொன்னாங்கண்ணி செடி வச்சு கொடுத்துட்டாங்க. அதனால எக்ஸ்ட்ரா துணை செடி தனியாக வைக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு ஏற்படலை. ஆனால் மழைக்காலத்தில் நல்லா களை செடிகள் முளைச்சு செடியை, நம்மளோட சந்தன செடி வந்து மூடிக்கிற அளவுக்கு வந்துருச்சு. இதில் இது சந்தன செடியோட வளர்ச்சியை பாதிக்குங்கிற மாதிரி எங்களுக்கு தோணுனால, செடி வளர்ந்து நல்லா உயரம் வர வரைக்கும் களையை எடுத்துக்கிறது, செடியை மூடுற அளவுக்கு களையை வளர விட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் களை எடுக்கிறது ஒரு வருடாந்திர செலவு, 2 தடவை 3 தடவை பண்ணுங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ குழி எடுத்த அன்னைக்கு நைட்டே மழை பெஞ்சிட்டனால அடுத்த நாளே செடி வைக்கலாங்கிற சூழ்நிலை ஏற்பட்ட உடனே முதல்ல சொட்டு நீர் பாசனத்துக்கு உண்டான பைப்பை தான் எடுத்து கரெக்டாக எல்லா குழியும் வர மாதிரி வரிசையாக போட்டுட்டு அதுக்கப்புறம் அடையாளம் கட்டி அடையாளத்தில் பார்த்து பார்த்து செடி வச்சோம். ஏன் அப்படின்னா, செடி வச்சதுக்கப்புறம் இந்த சொட்டு நீரை இழுத்து போட்டுக்கிட்டோம்னா அது செடியை டேமேஜ் பண்ணுற வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால. இதுதான் நான் ஈஷாவிலேருந்து லோடு கேரியரில் கொண்டு வந்த செடியெல்லாம் ஒரே இடத்துல இறக்கி வச்சுருந்தோம். அதை ஒரு ஒரு குழிக்கிட்டையும் ஒரு ஒரு செடிங்கிற கணக்கில் நான் ஒருத்த மட்டும் வச்சுக்கிட்டே வரேன். என் அப்பா, அம்மா, சரஸ்வதி அம்மா 3 பேரும் ஒரு ஒரு குழியில் அந்த செடியை நட்டுக்கிட்டே வந்தாங்க. ஜோஸ்வா, இது என் அப்பா. சந்தன செடியை நட்டு முடித்த கையோட சொட்டு நீரை போட்டுட்டோம். அது உயிர் நீருங்கிறனால 2 நாளைக்கு தொடர்ந்து போட்டு விட்டோம். சந்தன மரம் எவ்வளோ வயசானதுக்கப்புறம் பழம் விடும் அப்படிங்கிறதே எனக்கு தெரியாமல் இருக்குது. ஏன்னா சில பேர் 6 வருஷம் 7 வருஷம்லாம் சொல்லியிருக்கிறாங்க.
நான் இப்போ இந்த சந்தனக்கன்று நட்டு 1.5 வருஷ காலத்திலேயே எனக்கு பூ பழம்லாம் விட ஆரம்பிச்சிருச்சு. இதிலிருந்து அடுத்த சந்தன செடிக்கு உண்டான முளைப்பு திறன் எப்படி இருக்குங்கிறது எனக்கு தெரியல. ஒருவேளை அது முளைச்சாலும் அதனோட தரம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, இல்லை தரத்தில் எதுவும் வித்தியாசமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்குதா அப்படிங்கிற எந்த தகவலும் இல்லை. இதுக்கு முன்னாடி நான் துணை செடிகள் லிஸ்ட்டில் ஆமணக்கு செடி, கத்தாழை எல்லாம் சொல்லியிருந்தேன். ஆனால் அதை விட சிறந்த துணை செடிகள் இருக்குது. இந்த ஆமணக்கு கத்தாழையெல்லாம் துணை செடியாக பயன்படுத்தாமல் இருக்கிறதே பெட்டர். இந்த சந்தன தோப்பை அமைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருந்த வயலில் ஒரு கால்வாசியில் மாட்டுக்கு தேவையான தீவனத்தட்டு போட்டிருந்தோம். அதுலேயே தான் சந்தன செடியும் வச்சுருந்தோம். குழி எடுத்த இடத்துல இருக்கிற சந்தன செடிகள் முளைக்கட்டும், குழி எடுக்காத இடத்துல இருக்கிற தீவனத்தட்டு முளைக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி வச்சுருந்தோம். 2 வருஷ வளர்ச்சியில் எங்களுக்கு பார்க்கும்போது அந்த தீவனத்தட்டுக்குள்ளே இருக்கிற சந்தன செடிகளோட தண்டு நடுத்தண்டு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஃபீல் தெரிஞ்சுது. மற்ற செடிகளை கம்பேர் பண்ணுறப்ப இந்த தீவனத்தட்டும் சந்தன செடிக்கு நல்ல துணை செடியாக வேலை செய்யுது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்கு. இது எல்லாமே சந்தன மரத்தை பொறுத்த வரைக்கும் இப்படிதான் அப்படின்னு எதையும் சொல்ல முடியல. எல்லாமே அனுபவபூர்வமா பாக்குறவங்க எனக்கு இந்த மாதிரி ஒரு ரிசல்ட் கிடைச்சிருக்கு, அதனால நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னல. ஏன் அப்படின்னா சந்தன மரத்தை நான் கண்ணு நட்ட மொதல் வருஷத்துல வந்து நிறைய பேர் எல்லாம் கவாத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது மொதல் வருஷத்துல கவாத்து பண்ணணும் இல்ல, மொதல் வருஷத்துல அவங்க சொல்லிக்கிட்டு இருந்தாங்க கொஞ்சம் வளர வளர கவாத்து பண்ணி விடணும் அப்படின்னு. ஆனா இப்பெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா கவாத்து பண்ணாவே பண்ணாதீங்க, அதுவா கிளைகளை உதிர்த்துக்கும், கவாத்து பண்ணினீங்கன்னா சந்தன மரத்தோட கிருத்துன்னு சொல்லுவாங்க இல்லையா உருட்டு, அது வந்து குறைஞ்சி வந்துடும், அதனால் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ நான் தெரியாமல் ஒரு முறை பண்ணிட்டேன். இந்த இப்போ 2 வருஷம் ஆக போகுது, இதுக்குள்ளே ஒரு முறை பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் வச்ச அடுத்த 200 செடிகளில் இனிமேல் பண்ண போகிறதும் இல்லை, நான் பண்ணவும் மாட்டேன். அப்புறம் வரப்போகிறங்களில் நாங்கள் வாழைச்செடிகள் வச்சுருந்தோம். அது ஓரமாக வச்சுருந்த சந்தன மரங்கள் சந்தனக்கண்கள் எதுவுமே வந்து உயரம் வரல, எல்லாமே சிறுசு சிறுசாகவே இருந்துச்சு. ஸோ சந்தன மரத்துக்கு வாழைக்கண்ணோட நிழல், வாழைக்கண்ணு, வாழை மரம் இதெல்லாம் எதுவும் பக்கத்தில் இல்லாமல் பார்த்துக்கிறது பெட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்திருக்கு. இதெல்லாம் அனுபவபூர்வமாக நான் தெரிஞ்சுக்கிட்டதே தவிர எதுவும் ரெக்கார்டு அந்த மாதிரிலாம் இல்லை, அது எங்கேயுமே கிடைக்க மாட்டேங்குது. நான் லிஸ்ட்டு தேடிக்கிட்டு இருக்கேன், கிடைக்க மாட்டேங்குது. இன்னொரு சந்தன மரத்துக்கு துணை செடியாக எங்களுக்கு வந்து சவுண்டல் நல்லா வேலை செய்யுதுன்ற மாதிரி தோணுது. ரொம்ப நல்லா வேலை செய்யல, அபவ் ஆவரேஜுக்கு வேலை செய்யுது. இதை விட நல்ல துணை செடியாக கொய்யா செடியும் கொடுக்காப்புள்ளி செடியும் வேலை செய்யுது. அதே சமயத்தில் சந்தன மரத்துக்கு பக்கத்தில் தேக்கு செடி வச்சுருந்தோம். ஒரு வருட காலத்தில் தேக்கு செடி நல்லா உயரமாக வந்தும் கூட அந்த தேக்கு செடியோட நிழல் சந்தன மரத்துக்கு பெருசாக எதுவும் பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி தெரியல. இருந்த போதிலும் தேக்கு செடி சந்தன செடிக்கு துணை செடியாகவும் வேலை செய்யுதுங்கிறது ஓரளவுக்கு பார்க்க முடியுது. தென்னையும் சந்தன மரத்துக்கு நல்ல துணை மரமாக செயல்படும். ஆனால் இடவசதியும் தென்னை மரம் சந்தன மரத்தை விட உயரமாக போயிடக்கூடாது அப்படிங்கிறதையும் கவனித்து அது ரெண்டையும் ஒன்றோட ஒன்று வச்சுக்கலாம். எனக்கு ஒரு பக்கத்தில் மட்டும் ஒரே ஒரு தென்னை மரம் இருக்கிறதுனால அதனோட நிழல் சந்தன செடிக்கு பெருசாக பாதிப்பு ஏற்படுத்தலை, ஆனால் அது நல்ல துணை செடியாக செயல்படுது. சந்தன செடியை ஆடு மாடெல்லாம் சாப்பிடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உண்மை என்னென்னா விரும்பி சாப்பிடாது அவ்வளோதானே தவிர, வெயில் காலத்தில் வேற எங்கேயும் பச்சை இல்லை அப்படின்னா சந்தன மரம் தான் பச்சையாக இருக்கும். காரணம் என்னென்னா சந்தனம் வந்து ஒரு எவர்கிரீன் ஃபாரஸ்ட்டில் வளரக்கூடிய செடி, எப்பயுமே பச்சையாக இருக்கும். அதனால் சம்மர்லேயே அது பச்சையாக நல்லா இலை தலைகளோடு இருக்கும்போது கண்டிப்பாக ஆடு மாடுங்களோட கவனத்தை இருக்கும். கண்டிப்பாக ஆடு மாடுகள் சம்மர் காலத்தில் சந்தன செடியை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. அதனால் அந்த மாதிரி ஆடு மாடுகள் வச்சுருக்கிறவங்க இதை வேலி போட்டு வளர்க்குறது தான் பெட்டர், அல்லது அந்த பக்கம் ஆடு மாடுகள் போகாமல் பார்த்துக்கிறது நல்ல வழி. இந்த மாதிரி சந்தன செடியை பற்றின தகவல்களை ஒரு அனுபவபூர்வமாக நாம் தெரிஞ்சு பகிர்ந்துக்கணும் அப்படின்னா நினச்ச உடனே டப்புன்னு போனோம், வீடியோ ரெக்கார்ட் பண்ணோம், வீடியோ போட்டோம் அப்படின்ற மாதிரி பண்ண முடியாது. இந்த முதல் இந்த சந்தன தோப்பு உருவாக்குறதுக்கு உண்டான சூழ்நிலைகளை வச்சு அதுக்கு உண்டான உழைப்பு போட்டு நேரத்தை செலவு பண்ணி பணத்தை செலவு பண்ணி தோப்பை உருவாக்கி இதில் எனக்கு என்ன அனுபவம் இருக்குதோ அதை தான் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இது இவ்வளோ காலங்கள் வெயிட் பண்ணக்கூடியது இன்னொரு பெரிய விஷயம். ஸோ இப்போதைக்கு தோராயமாக 2 வருஷம் வெயிட் பண்ணி 2 வருஷத்தில் என்னோட அனுபவத்தை பகிர்ந்திருக்கிறேன். அதனால் என்னோட உழைப்புக்கு கொஞ்சம் அங்கீகாரம் கொடுக்கும் வகையில் நம்ம இந்த வீடியோவை வந்து மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், குறிப்பாக இந்த பெல் பட்டன் அழுத்தி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நோய் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்கு, ஆனால் மற்ற செடிகளை கம்பேர் பண்ணுற அளவுக்கு நோய் இல்லை. இப்போ நீங்கள் பார்க்கலாம், வெள்ளை நிறத்தில் ஏதோ பூச்சியும் மாவும் கலந்த மாதிரி ஒரு இலையை திங்கக்கூடியது, சாறு உரியக்கூடியது அந்த மாதிரி ஏதோ ஒரு பூச்சி நோய் தொந்தரவு இருக்குது. பூ, பழம், தண்டு, இலைன்னு எல்லா இடத்துலையுமே அந்த பாதிப்பு ஏற்படுது. அதுக்கு என்ன வைத்தியம் அப்படிங்கிறது யூடியூப்லேயே வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய சில கல்லூரி ஆசிரியர்களானவர்கள்கிட்ட கேட்டிருக்கிறோம். அவங்களாம் இதில் சந்தன மர வளர்ப்பில் எக்ஸ்பர்ட்டு. அவங்க பதில் வந்த உடனே அதை முயற்சி பண்ணி பார்த்துட்டு அதனோட பலன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது நம்மளோட அடுத்த கட்ட வீடியோவில் போடுவோம். இது கரும்புள்ளிகள் இருக்கிற இலை. இலையோட நுனியில் ஏதோ வட்டவட்டமாக திரவம் மாதிரி இருக்கிற மாதிரியும் தெரியுது. இது சாரா இல்லை இந்த பூச்சி ஏதாவது முட்டையிட்டுருக்குதா அப்படிங்கிறது எதுவும் தெரியல. எனக்கு வல்லுநர்கள் தகவல் கொடுத்து இதை நான் சரி பண்ணிக்கிட்டேன்னா அடுத்த வீடியோவில் இது என்ன ஏதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். தண்டு பகுதிகளிலையும் வெள்ளை வெள்ளையாக இருக்குது.
குறிப்பாக தண்டு பகுதியில் கிளைகள் அகற்றப்பட்ட பகுதிக்கு மேலே, கிளைகள் அகற்றப்பட்டிருக்கிற பகுதி, கிளைகள் அகற்றப்பட்டிருக்கிற பகுதிக்கு கீழே உடனே அப்படிங்கிற மாதிரி அதை சுற்றி நிறைய இடத்துல வேலை வேலையாக இருக்குது. இது செடிக்கு என்ன பாதிப்பை ஏற்படுத்துதுங்கிறது தெரியலனாலும் இது செடிக்கு கண்டிப்பாக தவறான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இந்த வீடியோவில் நமக்கு தெரியாத விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் அனுபவங்களையும் சேகரிச்சுக்கிட்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.